சோ வணக்கம். கொஸ்டின் நம்பர் டூ, எக்ஸசைஸ் 7.1, 10th மேத்ஸ் அளவியல். திண்ம இரும்பு உருளையினுடைய மொத்த புறப்பரப்பு கொடுத்துருக்கு. வளைபரப்பானது மொத்த புறப்பரப்பில் 1/6 ஆகும்னு இருக்கு. இப்போ மொத்த புறப்பரப்பு அப்படின்னா, இப்போ இது வந்து ஏற்கனவே என்ன சொன்னோம், வளைபரப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த வளைந்து வந்த பகுதியினுடைய பரப்பு வளைபரப்பு, இந்த கீழ்ப்பகுதி வந்து வட்டமாக இருக்குது. அப்போ வட்டத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், பையா ஸ்கொயர். அதே மாதிரி இந்த மேல் பகுதி இதுவும் வட்டமாக இருக்குது, இதனுடைய ஃபார்முலா பையார் ஸ்கொயர். அப்போ எத்தனை பையார் ஸ்கொயர் இருக்குது, 2 பையார் ஸ்கொயர் இருக்குது. அப்போ மொத்தமாக வரக்கூடிய மொத்த புறப்பரப்பு அப்படின்னா, இந்த வளைபரப்பு ப்ளஸ் இந்த அடிப்பகுதி, இந்த மேல் பகுதி, இது அனைத்துமே வர்றப்போ இந்த வளைபரப்பு என்ன, 2πRH. அடுத்தது இது ஆட் பண்ணி வந்தது என்ன, 2πR². இதில் 2πRஐ பொதுவாக எடுத்துக்க, மிச்சம் உள்ள என்ன இருக்குது, 1H இருக்குது. இதில் R² ஒரு R வெளியில் எடுத்துட்டோம், மீதி என்ன இருக்குது, 1R வந்து மீதி இருக்குது. பட் ஒவ்வொரு சம்லேயும் இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, சம்மை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க முடியாது. ஸோ இனி வரக்கூடிய கொஸ்டினுக்கு வந்து டைரெக்டாக ஃபார்முலா எழுதி சம் போட்டு இந்த தனி வீடியோவாக கண்டிப்பாக ஒவ்வொரு சம்மும் ஃபார்முலா எப்படி வந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் மட்டும் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டு போகலாம். ஸோ உருளையினுடைய மொத்த பரப்பு 1848 அப்படின்னு சொல்லி இருக்குது. உருளையின் மொத்த பரப்பு என்ன ஃபார்முலா பார்த்தோம், 2πR(H+R)=1848. இன்னொரு க்ளூ என்ன கொடுத்துருக்குன்னா, வளைபரப்பானது மொத்த பரப்பில் 5/6 ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போது வளைபரப்பானது மொத்த பரப்புனா, அப்படியே வளைபரப்பு சமம் 6/5 அப்படிங்கிறப்ப 5/6 மொத்த பரப்பு, இது அப்படியே இந்த மாதிரி மாற்று, இதுதான் அர்த்தம். வளைபரப்பானது மொத்த புறப்பரப்பில் 6/5. இது சிஎஸ்ஏ ஈஸ் அப்படின்னா எப்போவுமே மேத்ஸில் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி போட்டுக்குவோம். மோஸ்ட்லி ஈஸ் அப்படின்னா ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ சிஎஸ்ஏ ஈஸ் 5/6 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ வளைபரப்புக்கு ஃபார்முலா என்ன, 2πRH சமம், இதை கூட நம்ம மேலே எழுதிக்கலாம். ஸோ வளைபரப்பு சமம் 5/6 மொத்த பரப்பு, ஃபார்முலா எழுதிட்டோம். ஸோ 5/6 மொத்த பரப்பு என்ன கொடுத்துருக்கு, 1848. 1848 எதனால் எழுதுகிறோம், இந்த கொஸ்டின் இட் இஸ் கிவன் அஸ் உருளையினுடைய மொத்த பரப்பு இவ்வளவு, உருளையினுடைய மொத்த பரப்பு இவ்வளவு, இதை வந்து போட்டுட்டோம். இதே ஒர்க் அவுட் கேன்சல் பண்ணினா 3×6 = 18, 0 போட்டு 6×6=7, 7×6=8, 8×6=48. எதனால் 0 போடுறோம், இங்கே 4 வந்து டிவைட் ஆகாது, 6 டிவைட் ஆகாது, அதனால் ஒரு 0 போட்டு 2 நம்பர் எடுத்துக்கிறோம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணினா 5 மல்டிப்ளை பண்ணு, ஸோ 8×5=40, இங்கே 15. ஸோ இதுதான் 2πRH மதிப்பு. அப்போ இந்த 2πRH மதிப்பை அடுத்த ஸ்டெப்பில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2πRஐ உள்ளே கொண்டு போ, உள்ளே கொண்டு போனீங்கன்னா 2πRH ப்ளஸ் இந்த 2πRஐ இங்கே அப்படியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா 2πR² R×R(R²), 2πR×H 2πRH சமம் 1848. இப்போ 2πRH மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம், என்னென்னு 1540 ப்ளஸ் 2πR² சமம் 1848. 2πR² இங்கேயே வச்சுட்டு இதை அந்த பக்கமாக கொண்டு வந்தீங்கன்னா என்ன பண்ணணும், கழிச்சிடணும். இந்த சைடு வரப்போ மைனஸ் ஆயிரும், ப்ளஸ் இந்த சைடு வரப்போ என்ன ஆகும், மைனஸ் ஆகும். ஸோ 1848 1540 செப்பரேட் பண்ணேன், இங்கே 8, 0, 8 பண்ண எவ்வளவு 3, ஸோ 308. இந்த 2πR² 2×π எப்படி எழுதலாம்னு சொன்னேன், 22/7×R². அப்போ R² இங்கே வச்சுட்டு மீதியை அப்படியே அந்த சைடு எடுத்துகிட்டு போய்க்க, இது இடையில நம்ம இந்த சைடு எழுதிக்கலாம். தேர்ஃபோர்
இங்கே ஆர் ஸ்கொயர் சமம் 308. இதை எழுதி தான் இது அந்த சைடு கொண்டு வரோம். இந்த இடத்துல கீழே பை ஒன்றுங்கிறது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. 2/1 அந்த சைடு போனால் என்ன ஆகும், 1/2. 22/7 அப்படிங்கிறது அந்த சைடு போனால் 7/22. இப்போ கேன்சல் பண்ணு. எப்போவுமே 22 வந்தால் டைரெக்டாக 22 டேபிள் எடு, இல்லாட்டி 11 டேபிள் எடு. அப்போ 11 டேபிள் எடுத்தால் இங்கே எவ்வளோ முறை, 2 முறை. இங்கே 11 டேபிள் எடுத்தீங்கன்னா எத்தனை முறை, 2 முறை. மிச்சம் எவ்வளோ இருக்கும், 22. அப்போ மிச்சம் 8. அப்போ இந்த இடத்துல 8 முறை. அதே மாதிரி இதையும் இதையும் கேன்சல் பண்ணால் 1/4. அப்போ இங்கே 14. இப்போ இன்னும் கூட கேன்சல் பண்ணலாம் இல்லையா, இது 1 முறை, இது 7 முறை. தேர்ஃபோர் ஆர் ஸ்கொயர் சமம் 7×7. ஸோ ஆர் சமம் 7. அடுத்தது ஹெச்சு கண்டுபிடிக்கணும். இதோட க்வெஸ்சன் வந்து முடியல. அடுத்தது ஹெச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். 2πr ஹெச்எம் 1540 இருக்கு இல்லையா, இதை நம்ம மேலே எழுதிக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்டாக வருது, அடுத்தது தேர்டு. தேர்ஃபோர் 2πr ஹெச் சமம் இங்கே 1540 2×22/7 ஆர் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், 7 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த ஆரம் ரேடியஸ் ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்டெப்பெல்லாம் யூஸ் பண்ணிட்டோம். ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவுக்கு வந்துட்டோம். தென் ஹைட்டு தெரியாது. ஸோ 1540 இது எப்போவுமே கீழே 1 அப்படின்னு வச்சுக்கோ. இங்கேயும் கூட என்ன ஆயிடுச்சு, 7/7 கேன்சல் ஆயிடுச்சு. தேர்ஃபோர் ஹெச் சமம் 1540. இது வந்து கீழே வந்து என்ன ஆகும், 2×22 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். 22 வந்தாவே 11 டேபிள்டு, 11 டேபிள் எடுத்தால் 2 டைம். தென் இங்கே 11 டேபிள் தான் எடுக்கிறோம், 15 அடிச்சுட்டு எவ்வளோ டைம், 1 டைம், மிச்சம் 4. அப்போது 4 டைம், இங்கே 40. திரும்ப இந்த 2 எடுத்துட்டு இதை கேன்சல் பண்ணினா எவ்வளோ வரும், 7×2 = 14. அப்போ 70. திரும்ப இதையும் அடிச்சுட்டு இதையும் அடிச்சுட்டேன் எவ்வளோ டைம், 35. ஸோ ஹெச்சினுடைய மதிப்பு 35. தேர்ஃபோர் ஹெச் சமம் 35. எல்லாமே வந்து சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ இங்கேயும் சென்டிமீட்டர் எழுதிக்கேன். தேர்ஃபோர் ஆன்சர் ஆரம் ரேடியஸ் சமம் 7 சென்டிமீட்டர். தென் ஹைட்டு சமம் 35 சென்டிமீட்டர். நீ கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு கூட நீ இதில் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ உனக்கு அந்த ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்க. இதை அழிக்க வேண்டாம். இந்த இடத்துல 2×22/7 ஆரம் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 7×, உயரம் எவ்வளவு, 35. ஆன்சர் இந்த 0 இது ஆன்சர் வரணும். 7 கேன்சல் பண்ணிக்க. ஸோ இந்த 22 = 44 இருக்கு, இங்கே 35×44 இதை பேருக்கு 5×20 மீதி 2×4 = 12 13 = 14. ஸோ சாரி ஃபார் டிஸ்டர்பிங்கும் சைலண்டில் போட்டிருக்கேன். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1540. இப்போ ஏன்னா நான் வந்து ஹெட்மிஸ்டர்ஸ் அப்படிங்கிறனால சைலண்ட்லி சில சமயம் போட முடியறதில்ல, ஏன்னா ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சாரி ஃபார் த. இங்கே வந்து 3 நாட் சாரி இந்த 1540 கரெக்டாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைமும் டைம் கிடைக்கிறப்போ நீங்கள் அப்பப்போ ஆன்சரை வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹாலேயே கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ.